கதிரிக்கலஞ்சம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது நாட்டுக்கோழியை வளர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேய்ச்சலுக்கான இடம் எப்படி ரெடி பண்ணி கொடுக்கணும், அப்படி ரெடி பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து இப்போ நிறைய என்னென்னா கமர்ஷியலாக பண்ணிட்டுருக்கனால நிறைய நண்பர்களுக்கு மேய்ச்சலுக்கு இடம் இருக்கிறது இல்லை. நம்ம பெருவடி கோழிகளை பண்ணிட்டுருக்கனால மேய்ச்சலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரால் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க தோப்புக்குள்ளே தென்னமரத்துக்குள்ளே. அவங்க மேய்ச்சலுக்கு ஏற்படி கொடுத்துருக்கிற இடத்தையும் ப்ளஸ் எப்படி வந்து அது நாய்களோ மற்ற ஏதாவது வந்து தாக்கும்போது வந்து அது எப்படி இறப்பு ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்ப்போவாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ வந்து புறாக்கள் எல்லாம் உள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த கேட்டை சாத்திடுவோம். என்ன காரணம், கோழிகள் உள்ளே வந்துடும் அப்படிங்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த கேட்டை சாத்திடுவோம். இது வந்து கோழிகளுக்கு வந்து பசுந்தீவனம் எடுத்து வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னமரம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு பசிரியைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படி படர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து கோழிகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து இப்போ நம்ம பசுந்தீவனமாக இன்றைக்கி எடுத்து வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து என்னென்னா எல்லாம் வெளியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற போது என்ன நடக்குது அப்படின்னா நாய்கள் ஏதாவது ஒரு மூலையிலேருந்து வெளியில் வரும்போது என்ன பண்ணுதுன்னா நம்ம இங்கே தான் இருக்குதுன்னு நினச்சி நம்ம அசால்ட்டாக இருப்போம். பார்த்தீங்கன்னா கோழிகள் எல்லாமே ஏகமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் ஏமாறு. நம்ம அடுத்து வந்து எப்படி ஏமாறுங்கிற நம்ம சொல்லிட்டோம். எங்கேருந்து வேணாலும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸுங்கிறப்ப அந்த 4 மூலையில் எங்கேருந்து வேணாலும் நாய்கள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா பல்ல, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாய்கள் வந்துருச்சு அப்படின்னா வேட்டையாடுறதுக்கான காரணங்கள். அடுத்து வந்து கோழிகள் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ தூரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் தெரியும். இங்கே ஒன்று படுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம பொன்ற செவல் வெள்ளை ஒரு குஞ்சு நின்று ஆர்வம் அது குஞ்சில். நம்ம சின்ன கோழி வந்து மண்குழியல் போட்டிருக்கு குஞ்சில் ஒரு பொறிச்ச கோழி. அடுத்து அந்த தென்னமரத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 குஞ்சோடு இருக்கிற கோழி வந்து அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க தெரியுங்களா. அடுத்து எல்லாமே ஏகம் பரவலி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். பார்த்தாலே தெரியும் நண்பர்களுக்கு அந்த வெள்ளையாக தெரிகிறது தான் கோழிகள். அங்கங்கே நடந்து போய்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்து பெரிய கோழி வந்து மயக்க போயிடுச்சு. இவ்வளோ தூரத்தில் மேயறதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணை குழந்தை வெளியில் வர்றதுக்குள்ளே இருந்தது என்னென்னா நாய் பிடிச்சிடுறதுக்கான காரணம் வந்து இதுதான். அங்கே பண்ணை எங்கே இருக்குது, இவங்க எங்கே வந்துட்டாங்க பாருங்க இங்கேமே இல்லை. அடுத்து வந்து ஏன்னா இப்போ நான் நடந்துக்கிட்டு எடுக்கிறனால வீடியோ சேர்க்காது என்னென்னு தெரியல. அது இன்னும் மேக்க தான் போயிட்டுருக்கு பாரு. பெரிய கோழி வந்து பெரிய விட என்ன பண்ணதுன்னா குஞ்சுகளை கூப்பிட்டு இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு தெரியலா. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இருக்கையில் தான் வந்து கோழிகள் வந்து என்னென்னா நாய்களிடம் ஏமாந்து வேட்டையாடப்படுகிறது. அடுத்து சிக்ஸு இங்கேயும் போய்கிட்டு இருக்கோம் பார்த்தோன்னா தெரியும். இப்படி தான் வந்து மேய்ச்சல் முறையில் மேய்ஞ்சது அப்படின்னா தான் வந்து குஞ்சுகள் சீக்கிரமாக பெருசாகும். ப்ளஸ்ஸு வந்து நம்ம கண்டிப்பாக தடுப்பு மருந்துகளும் கொடுத்து கொண்டு வரோம் நண்பர்கள். இதுதான் நமது பண்ணை முறையில் மேய்ச்சல் இருக்கக்கூடிய கோழிகளுடைய மேய்ச்சல் முறை. இதுக்கப்புறமா நம்ம தீவனம் கொடுத்தோம்னா திருப்பி சாயங்காலம் வந்து திறந்துடும். நன்றி. வேறொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.